புனித செபாஸ்டியன், கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்ட காலம் அது. பலர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகும் நிலைகள் கூட ஏற்பட்டன. மக்களை திடப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் இறை தொண்டர்களின் உதவி மிகவும் தேவையாயிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கால் நாட்டில் நார்போன் என்ற இடத்தில் பிறந்தார் செபாஸ்டியன். சிறு வயதிலேயே கிறிஸ்துவின் அன்பில் தீவிரமாய் வளர்ந்தார். இராணுவத்தில் இணைந்தால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுவதை குறைக்க முடியும் என்ற நோக்கத்துடன் இராணுவத்தில் இணைந்தார். செபாஸ்டியன் அற்புதங்களை நிகழ்த்தும் வரங்களை இறைவனிடமிருந்து பெற்றிருந்தார். ஒருமுறை 6 வருடம் பேசும் சக்தியை இழந்த ஒரு பெண்ணுக்காக அவர் ஜெபித்தவுடனேயே அப்பெண் குணமடைந்து பேசினாள். பல வியாதியஸ்தர்கள் தங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றனர். இவரது ஆழமான இறை பக்தியால் பலர் ரட்சிக்கப்பட்டனர். ரோம கவர்னர் குரோமட்டியஸ் என்பவர் தனது குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றார். எனவே சிறையில் அடைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் விடுதலை பெற்று நிம்மதி பெருமூச்சு விட்டு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினர். திடீரென தீவிரவாதிகளின் சதி போல டயோக்லீடியன் எனும் ரோம சக்கரவர்த்தி எழும்பி தன் சதி வேலையை தொடங்கினார். அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் விசுவாசத்தை நிலைக்கவும் தங்களை புதுப்பித்துக் கொள்ளவும் அது ஏதுவாயிற்று. செபாஸ்டியன் தந்திரமாக பிடிக்கப்பட்டு அம்பெய்து கொல்லும் கொலையாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். உடல் முழுவதும் அம்புகளால் தைக்கப்பட்ட அவர் சரிந்து கீழே விழுந்தார். மரித்து போனார் என்று விடப்பட்ட அவர் ஆண்டவரின் பலத்தால் எழுந்து நடந்தார். கிறிஸ்தவர்களின் பக்தி வாழ்வை கிறிஸ்துவில் நிலைக்கச் செய்தார். உபத்திரவங்களிலேதான் உண்மையான விசுவாசம் வெளிப்படும் என்பதை வெளிக்காட்டிய செபாஸ்டியன் மீண்டும் எதிர்ப்பாளர்களால் பிடிக்கப்பட்டார். தடிகளால் பலமாக அடிக்கப்பட்ட அவர் 288 ஜனவரி மாதம் 20 ஒரு குளத்தில் வீசப்பட்டார். கிறிஸ்துவின் இரத்த சாட்சியானார். அன்பரே, உங்கள் வாழ்வு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டுள்ளதா? இயேசுவுக்கு சொந்தமானவர்களை சாத்தானிடம் இருந்து பறிக்க சிரமம் பாராமல் உழைக்க வேண்டும் என்கிறார் செபாஸ்டியன்.